I don't ever slow up, no, I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no, I don't take shit. வணக்கம். என்னோட பேர் வந்து சாருமதி. இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற டாய் ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு மர விளையா குழந்தைகள் விளையாட்டுற பொம்மைகள் கடையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து குழந்தைகளுக்கு தேவையான எல்லா பொம்மையுமே வந்து மரத்தில் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக சேஃபாக கிட்ஸுக்கு தேவையான எல்லா டாய்ஸுமே இங்கே வச்சுருக்கோம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Like an adjective, I got a vendetta against people who patent it. Being negative when you should be getting it. The boy வந்துட்டு காஸ்டியூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு பின் போர்டு. சோ இது எடுத்துட்டோம்னா இந்த பீஸ் வந்துரும். சோ அத எடுத்துட்டு இந்த பீஸ் மாத்திக்கலாம். ஓகே, இப்ப ஷூ வேணும்னா ஷூ மட்டும் எடுத்துட்டு அந்த ஷூ வெச்சுக்கலாம். நம்ம எந்த பேர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம காஸ்டியூம்ஸ் எடுத்து பண்ணலாம். நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஒரு அபாகஸ் ஃப்ரேம். இங்கேயும் வந்துட்டு கிளாக்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். இங்க வந்து அபாகஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். இங்க வந்து இந்த வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்களே 5 + 4 9 அந்த மாதிரி. இது வந்துட்டு வெறும் 80 ரூபீஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 80 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 600-700 அவ்வளோதான் வரும். டாய் ஸ்டோரி ஷாப் வந்து கோயம்புத்தூரில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணபதியில் சக்தி மெயின் ரோடு கணபதியில் கோவை இஎன்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. அதாவது கீழே வந்து நாட்டு மாட்டு பால்னு சொல்லிட்டு ஒரு பால் கடை இருக்கும். அந்த கடைக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. கீழே வந்தீங்கனாலே உங்களுக்கு போர்டு எல்லாமே இருக்கும், ஹார்ஸ் எல்லாமே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணிடுவோம். நம்ம கடையில் வந்து நீங்கள் கோயம்புத்தூருக்கே தான் வந்து வாங்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம வெப்சைட் வச்சுருக்கோம். நீங்கள் வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா 20 ருபீஸ்க்கு நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணிங்கனாலும் நாங்கள் உங்களுக்கு அதை டெலிவரி பண்ணிடுவோம். அது போக நம்ம ரீசெல்லிங், ஹோல்சேல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஹோல்சேலுக்கு வந்துட்டு மினிமம் அமௌண்ட் அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் இருக்குது. ரீசெல்லிங்க்கு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். எங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு, டெலிகிராம் குரூப் லிங்க்கு எல்லாமே தரோம். ரீசெல்லர்ஸும் ஹோல்சேலர்ஸும் கூட எங்களோட வெப்சைட்லேயே வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படுறவங்க ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து நாங்கள் சொல்லிடுவோம். இப்போது டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணதுலேருந்து ஒரு 3-7 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள உங்கள் கைக்கே வந்து ப்ராடக்ட் கிடச்சிரும். நாங்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஷிப்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் 3-7 டேஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு டியூரேஷன் வந்துட்டு சொல்கிறோம். மேக்ஸிமம் வந்துட்டு நெக்ஸ்ட் டே டெலிவரி கூட பண்ணிட்டு தான் இருக்கும். ரேசிங் போர்டு வந்துட்டு நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங், நம்மளோட லோகோவோட வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, இங்கிலீஷில் வந்து கேபிட்டல், ஸ்மால் அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஹிந்தி கூட இருக்குது. இது வந்து ஃபுல்லாக வுட்டில் பண்ண ஒரு கலர் பென்சில் கிட்டு தான். இதில் வந்துட்டு கலர் பென்சில்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஷார்ப்னர். இது வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸ் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து வுட் அண்ட் டிக்டாக்டோ. இது வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து மாறி மாறி ஒவ்வொரு பீஸாக வைக்கணும். இந்த மாதிரி ஓ வந்துட்டு இப்போ மூணு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு வின்னு. அவங்கள வந்து இந்த மாதிரி வைக்க விடாமல் பண்ணணும். அதுதான் வந்து கேமு. இப்போ அவங்க இங்கே வச்சதுக்கப்புறம் அடுத்து இங்கே வைக்க பார்ப்பாங்க. நம்ம அந்த பீஸ் எடுத்து இங்கே வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி விளையாட்டு அந்த எக்ஸோ கேம் இல்லைங்களா? அதே கூகுளில் கூட எக்ஸ் ஒன் போட்டால் வரும். ஆமாம், சேம் அதே கேம். அதே தான், அதே கேம். உட்ல நமக்கு உட்ல பேக்கெட்டில் கூட வச்சுக்கலாம். ரொம்ப இதாக இருக்கும், காம்பாக்டாக இருக்கும். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைக்கிள் பில் சேனல். நான் உங்கள் அனந்த். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்க டாய் ஸ்டோரிஸ் அப்படின்ற இந்த ஷாப்பில் தான் இருந்துகிட்ருக்கோம். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு தேவையான உட்டன் டாய்ஸ் தான் சேல் பண்ணிருக்காங்க. அதுவும் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் டாய்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த ஷாப்பில் என்ன மாதிரியான டாய்ஸ், என்ன மாதிரியான ப்ரைஸ்லாம் நம்ம கிடைக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இப்போ அதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காம வைக்கல இருக்க ரிட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணு, அப்படி பதில் இருக்க பில்லை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி நான் போகிற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்போ நம்ம ஷாப்பில் போய் என்ன மாதிரியான டாய்ஸ், என்ன மாதிரியான ப்ரைஸ்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட டாய்ஸ் கேட்டகரி வந்து ஃபஸ்ட்டு நியூ பார்ன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ராட்டில்ஸ் டைப் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இப்போ ஒரு 17-20 வெரைட்டிஸ் கிட்ட ஆயிடுச்சு. நம்ம இப்போ புதுசாக இந்த வீக் வந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மற்ற எல்லா கலெக்ஷனுமே வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கும் வீடியோ எல்லாமே. இப்போ நான் புதுசாக வந்தது மட்டும் உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். இதோட டிசைன்ஸ் வந்துட்டு இதில் தீம்ஸ் வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வரும். தென் இப்படி ஒரு ராட்டில் இதுலேயும் வந்துட்டு ப்ரிண்ட்ஸ் எல்லாமே ரேண்டமாக வரும். இதுவும் வந்துட்டு ஒரு புது ராட்டில். இப்போ நம்மக்கிட்ட இந்த நியூ 3 ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு புதுசாக வந்திருக்கு. ஸோ அது போக நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டே வந்துட்டு ராட்டில்ஸ் அண்ட் டீசர்ஸ் கலெக்ஷன் பார்த்தோன்னா ஒரு 15 வெரைட்டிஸ் கிட்டே இருக்குது. எல்லாமே இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நான் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ராட்டில் கூட வந்துட்டு கீழே விசிலும் வந்துடும். நான் அதை உங்களுக்கு ப்ளோ பண்ணி காட்டுறேன்.
ஸோ இந்த மாதிரி விசிலும் கூட வந்துடும். நிறைய ராட்டில்ஸ் வந்து நம்ம கூட வந்து விசில் கம் ராட்டில் தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1 to 2 இயர்ஸ் வரைக்கும் அவங்க நடப்பாங்க இல்லையா, அந்த டைமில் அவங்களுக்கு நடக்கிறதுக்கு என்கரேஜிங் பண்ணுற மாதிரி டாய்ஸ் தான் இதெல்லாமே வந்து புல்லலாங் டாய்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இழுத்துட்டு போகும்போது ஏதாவது ஒரு சவுண்டு வரும், ஏதாவது அசையும், அப்படி இருக்கும்போது அதை பார்த்து அவங்க வந்துட்டு நடந்து பழகிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவ் ஆகிட்டு வருவாங்க. அதுக்கு தான் வந்து இந்த புல்லலாங் டாய்ஸு. இதுலேயே வந்து நம்மக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாடல் வரும். இது எல்லாமே புல்லு லாங் டாய்ஸ் இல்லைங்களா? ஆ, எல்லாமே புல்லு லாங் டாய்ஸ். இது ஸோ அது போக இதெல்லாம் ஜஸ்ட் சும்மா கையில் எப்படி வச்சு ஓட்டி வளர்ற டாய்ஸ். ஓ, கையில் மூவ் பண்ணிக்கலாம். ஆ, கையில் மூவ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எஜுகேஷ்னல் டாய்ஸ். எஜுகேஷ்னல் டாய்ஸ் எல்லாமே வந்துட்டு 3+ ஏஜுக்கு தான். நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸ்லாம் வந்து 11 மந்த் பேபிக்கு பசில்ஸ் கொடுங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஆக்சுவலாக. எஜுகேஷ்னல் டாய்ஸாக அவங்களுக்கு ஒரு விஷயத்தை இது இப்படி தான் சொல்லி கற்றுக்கிறதுக்கு வந்து 3 வயசாவது ஆகும் மினிமம். ஸோ எஜுகேஷ்னல் டாய்ஸ் எல்லாமே எல்லாம் அந்த பாக்ஸ்லேயே போட்டிருப்பாங்க. 3+ தான் எஜுகேஷ்னல் டாய்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தவழ்ந்து போகிற குழந்தை, 11 மாதம் குழந்தைக்கெலாம் யாரும் எஜுகேஷ்னல் டாய்ஸ்லாம் தேடாதீங்க. 3 வயசு ஆனதுக்கப்புறம் எஜுகேஷ்னல் டாய்ஸ் தேடுங்க. நான் இதில் லைனாக வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா காட்டுறேன். இது வந்துட்டு கிளாக்கு. கிளாக் லேர்ன் பண்ணுறது. இதில் வந்துட்டு இந்த கிளிங் ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த பீசஸ் எல்லாம் ஒன்றா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 1, 2, 3 அந்த மாதிரி. ஆ, ஆல்மோஸ்ட் இது பசில் மாதிரி. இது வந்து கோர்த்து காட்டிக்கலாம். இப்போ வந்து 12:30 ஆச்சு, அந்த மாதிரி டைம் வந்துட்டு லேர்ன் பண்ணி கொடுக்கலாம். அதில் டைம் சொல்லி கொடுக்குற மாதிரி, டைம் சொல்லி கொடுக்குறது. ஆமாம், அதுலேயும் பசில் மாதிரி. பின்போர்டு ஜஸ்ட் இங்கே நிற்கிற இந்த பாய்க்கு வந்துட்டு காஸ்டியூம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு பின்போர்டு. ஸோ இதை எடுத்துட்டோன்னா இந்த பீஸ் வந்துடும். ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த பீஸ் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ ஷூ வேணும்னா ஷூ மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஷூ வச்சுக்கலாம். நம்ம எந்த பேர் வேணுமோ அந்த மாதிரி நம்ம காஸ்டியூம்ஸ் இது பண்ணலாம். இந்த ஆண்ட்ராய்டு செல்ஃபோனில் ஏதோ அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும் கேம்ஸ், அதே மாதிரி அந்த மாதிரி அதே மாதிரி மேனுவலாக செல்ஃபோன் கொடுக்காம நம்ம டைரெக்டாக ப்ளே பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வந்துட்டு முக்கியமாக எதுக்குன்னா இந்த செல்ஃபோன் யூசேஜ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான். இந்த டாய்ஸில் வந்து ரொம்ப அவங்களை எங்கேஜாக வச்சுக்கும். இதெல்லாம் ரொம்ப புதுசாக இருக்கும் அவங்களுக்கு, இது மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு அபேக்கஸ் ஃப்ரேமு. இங்கேயும் வந்துட்டு கிளாக்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம், இங்கே வந்து அபேக்கஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து இந்த வாய்ப்பாடுன்னு சொல்லுவாங்களே 5+4 9 அந்த மாதிரி இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். இங்கே ஓகே, ஆப்பிள்னா அந்த ஆப்பிளோட இமேஜ் இருக்கும், ஆரஞ்சுனா அந்த ஆரஞ்சோட இமேஜ், அதை அப்படியே நம்ம ஒவ்வொன்றா மேட்ச் பண்ணிக்கணும் இல்லைங்களா? ஆமாம். அப்ராக்சிமேட்டாக அதோட ப்ரைஸில் என்ன வரும்? அப்ராக்சிமேட்டாக நமக்கு எஜுகேஷனல் டாய்ஸ் வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆகுறது வந்து 80 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இந்த பசில் இது ரொம்ப ஒரு சிம்பிளான பசில் தான். இது வந்துட்டு வெறும் 80 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 80 ருபீஸ்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 600-700 அவ்வளோதான் வரும். அந்த ரேஞ்சிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஷேப் சார்ட்டர் மாதிரி, ஷேப் சார்ட்டர் மாதிரி. இதுவும் ஒரு பசில் தான். இதுலேயும் வந்துட்டு நிறைய சைஸஸ் இருக்குது. இது இருக்கிறதுலே பெரிய சைஸு. ஓகே, இதில் ஒன்று ஷேப்ஸ் மாறும், சைஸஸ் மாறும், அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. பேக்கிங் டாய் வந்து ரொம்ப ஒரு சிம்பிள் தான். இது நீங்கள் ஒரு 2 இயர்ஸ்க்கே கூட கொடுக்கலாம். இது ரொம்ப சிம்பிளானது தான். என்ன பண்ணணும் ஆக்சுவலாக? ஆக்சுவலாக இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணணும் ஒவ்வொன்றா. ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு வந்து இதே மாதிரி அடுக்கணும். இது இப்படி அடுக்கும் போது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். கலர்ஸ் வந்துட்டு லேர்ன் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி எந்த கலருக்கு அப்புறம் எந்த கலர் வச்சோம் அந்த மாதிரி. இதுலேயே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் கலர்ஸ் வர்றது இருக்குது, இதில் மினி இருக்குது. இது வந்து இது வந்து பார்த்தா இவ்வளோ தான், சைஸே ரொம்ப சின்னதாக இருக்கும் தான். பசில்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 10-20 வெரைட்டிஸுக்கு மேலே இருக்குது. அனிமல்ஸோட நேம்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம், அதோட இதெல்லாம் அவுட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கலாம். இது ஃப்ரூட்டு, இது ஆக்சுவலாக தனியாக வரும் இல்லைங்களா? ஆமாம், அது பசில் தான். மறுபடியும் பசில் அதே மாதிரி சேர்த்தணும். இதில் பசில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நிறைய இருக்குது. அது தெரில, எனக்கு ரேண்டமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் 20 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்கும், நிறைய வரும். 20 வெரைட்டிஸ் மேல இருக்கு. 20 வெரைட்டிஸ் இது எல்லாமே நம்ம வெப்சைட்ல லிஸ்ட் ஆவும் இல்லையா? ஆ, எல்லாமே இருக்கு, வேரியபிளோட அப்படியே இருக்கு. நீங்க ஜிராஃபி வேணா ஜிராஃபி ஆர்டர் பண்ணிக்கலாம், மேங்கோ வேணா மேங்கோ ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுவும் வந்துட்டு ஒரு பசில் மாதிரி தான். இந்த பீசஸ் எல்லாம் நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் இது வந்து மேட்ச் த பசில் மாதிரி. இப்போ ஷோல்டர்னா ஷோல்டர் இங்கே வைக்கணும், ஆர்ம்னா ஆர்ம் இங்கே வைக்கணும், ஹேண்ட்னா ஹேண்ட் இங்கே வைக்கணும், அந்த மாதிரி மேட்ச் த பசில் மாதிரி. இங்கே லைன்ஸ் போட்டிருப்பாங்க, ஸோ அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு எழுதி பழகிற ட்ரேசிங் போர்ட்ஸு. ட்ரேசிங் போர்டு வந்துட்டு நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங், நம்மளோட லோகோவோட வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து, மெய்யெழுத்து, இங்கிலீஷில் வந்து கேபிட்டல், ஸ்மால் அந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஹிந்தி கூட இருக்குது. ஆ, இங்கிலீஷும் இருக்குது. தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, ஹிந்தி மூணு லாங்குவேஜ் இருக்குது. இப்போது இதில் வந்து ஒரு பென்சில்,
ஜஸ்ட் இங்கே இது மேலே வச்சு அந்த வளைவு நெளிவெல்லாம் இப்படி எழுதி பழகினா தான் வரும். ஏன்னா தமிழ் கொஞ்சம் கஷ்டமான லாங்குவேஜ், மற்றது மாதிரி ஈஸியாக ஸ்லேட்டில் சின்ன வயசில் எழுதி பழகினதை இது மேலே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸ்லேட்டில் வந்து டீச்சர் எழுதி கொடுப்பாங்க, அது மேலேயே எழுதி பழகுவோம். அதே மாதிரி இதில் எழுதி பழகிக்கலாம். ஆமாம், அதே மாதிரி இது இது உட்டுங்களா? ஆ, உட்டு ஃபுல்லாக உட்டு, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஓகே, இது வந்துட்டு பசில்ஸ். இந்த பசில்ஸில் வந்து ஒரு பக்கம் நம்பர்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் வந்துட்டு ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும். டூ சைட் பசில்ஸ். ஓகே, இது ஓ இந்த இது மாதிரி அப்படியே சேர்த்துறோம். அந்த சேர்த்தறப்போ அந்த கரெக்டர்ஸும் இதாகும் இல்லையா? ஆ, கரெக்டர்ஸும் வரும். நம்பர்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம், ஏபிசிடி லேர்ன் பண்ணிக்கலாம். அது போக ஜிராஃபினா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வரைக்கும் அவங்க இதில் லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸ்னேக்லாம் வச்சுருக்கீங்க? ஆ, ஸ்னேக்கு. ட்ரெயின் இல்லைங்களா? ஆமாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுல்லாக உட்டில் பண்ண ஒரு கலர் பென்சில் கிட்டு தான். இதில் வந்துட்டு கலர் பென்சில்ஸ் இருக்கும், இங்கே ஒரு ஷார்ப்னர். இது வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோரேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் வந்து பாக்ஸ் இல்லைங்களா? இதுக்குள்ளே பாக்ஸ் இதுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரைட்டிங் ஸ்லேட்டு. இது இங்கே வந்து பிளாக் போர்டு இருக்கும், பின்னாடி வந்துட்டு ஒயிட் போர்டு இருக்கும். இங்கே வந்துட்டு நீங்கள் ஸ்கெட்சு, மார்க்கர் அது மாதிரி எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நம்ம ஸ்லேட் பென்சில் சாக்கு அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஏபிசிடி, இது வந்து 3D மாதிரி இருக்கும். இதை எடுத்துகிட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓ, அது ஒவ்வொரு லெட்டர் தனித்தனியாக வரும். தனித்தனியாக வரும் வந்து சீக்வன்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம் அதில். ஓகே, ஏதாவது நேம் சொன்னாங்கன்னா இப்போ அதே மாதிரி நேமில் அங்கே பண்ணலாம். அந்த மாதிரி இதை ரொம்ப நிறைய க்ரியேட்டிவாக இதில் நிறைய பண்ணலாம். அது போக இதில் கூட வந்து ஒரு டஸ்டரோட வந்துடும். இது வந்து மீடியம் மார்க்கர் எழுதுறப்போ அழிக்கிறதுக்கு இல்லைங்களா? ஆமாம், மார்க்கரும் கொடுத்துருவீங்களா? ஆ, மார்க்கர் இருக்குது. மார்க்கர் அழிக்கிறதுக்கு இங்கே இருக்குது. ஓ, மார்க்கர் அழிக்க தனியாக கொடுத்துருவாங்க? தனியாக ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு நிறைய சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது. இது வந்து மீடியம் சைஸு, இது வந்துட்டு ஸ்மாலு, இன்னும் இதை விட பெரிய ஸ்லேட்டு கூட இருக்குது. இது வந்து ஹேங் கூட பண்ணிக்கலாம், நம்ம செவத்தில் ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்துட்டு இந்த கயிறு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம அந்த பிளாஸ்டிக்கில் வந்து ரூபி க்யூப்னு சொல்லிட்டுலாம் நிறைய விளையாடி இருப்போம், அது மாதிரி இது வந்து உட்டு. ஆனால் இது அது மாதிரி இருக்காது, இது ஸ்னேக் க்யூப்னு சொல்லுவாங்க உட்டில். இதை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை வச்சு தான் இதை சேர்த்த முடியும். அகைன் இதே மாதிரி க்யூப் மாதிரி அகைன் அதே மாதிரி இந்த க்யூபாகவே இதை கொண்டு வரணும். இப்படி ஒரு பசில் இருக்கு, இன்னைக்கு தான் நான் பார்க்குறேங்க. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். ஒரு சில பசங்களாம் வந்து டக்குன்னு எடுத்து சேர்த்திடுவாங்க. ஒரு 5 இயர் கிட்ட வந்து இதை சேர்த்திட்டான் அப்படியே. எங்களுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, அந்த அளவுக்கு கிட்ஸ் நாலேஜபிளாக இருக்காங்க. வருதுன்னா இந்த ப்ளூ கலர் இங்கெல்லாம் இருக்கும் அதுல வந்து ஒரு பீஸ் மட்டும் நான் எடுப்பேன் இது வந்து ஒரு பீஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு பீஸு. இது ஒரு பீஸ் நான் எடுத்துருவேன்னா அப்படியே ஒரு 4 டைம் எடுக்கும்போது இந்த பில்டிங் வந்து இப்படி கொலாப்ஸ் ஆகிற மாதிரி ஆகிடும். ஓகே, யார் கடைசியாக எடுத்து கொலாப்ஸ் ஆகுதோ அவங்க அவங்க தான் அவுட்டு. கொலாப்ஸ் ஆகிற வரைக்கும் விளையாடணும். இது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும் இந்த கேம். இதில் வந்து சைஸஸ் இருக்குது, நம்பர்ஸ் வர மாதிரி இருக்குது, நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இது என்ன ப்ரைஸ் வரும் சிஸ்டர்? இது 200 ஸ்டார்ட் ஆகுது, வேரியேஷன் ப்ரைஸஸ் மாறும். ஓகே, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி? ஆ, சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். நெக்ஸ்ட்டு வந்து உட்டன் டிக்டாக்டோ. இது வந்துட்டு இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்து மாறி மாறி ஒவ்வொரு பீஸாக வைக்கணும். இந்த மாதிரி ஓ வந்துட்டு இப்போ 3 ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்துட்டு வின்னு. அவங்கள வந்து இந்த மாதிரி வைக்க விடாமல் பண்ணணும், அதுதான் வந்து கேமு. இப்போ அவங்க இங்கே வச்சதுக்கப்புறம் அடுத்து இங்கே வைக்க பார்ப்பாங்க, நம்ம அந்த பீஸ் எடுத்து இங்கே வச்சிடணும். ஸோ அந்த மாதிரி விளையாடுறது எக்ஸோ கேம் இல்லைங்களா? ஆ, அதே கூகுளில் எக்ஸ்1 போட்டால் வரும். ஆ, ஆமாம், சேம் அதே கேம். அதே தான், அதே கேம். உட்டில் நமக்கு உட்டில் பேக்கெட்டில் கூட வச்சுக்கலாம், ரொம்ப இதாக இருக்கும், காம்பாக்டாக இருக்கும். இது வந்து நடவண்டி. ஒரு 1 இயர் டைமில் வந்து குழந்தைங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைமில் நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்த அதே மாடல் தான். இதில் எந்த சேஞ்சஸுமே நாங்கள் பண்ணலை. நீங்கள் பிளாஸ்டிக்கில் வந்து இந்த நடுவில் உட்கார வச்சு அந்த குழந்தை பாட்டுக்கு போகிறது அந்த மாதிரி வண்டியெல்லாம் எதுவும் வாங்கி கொடுக்கவே கூடாது, அதெல்லாம் நல்லதே இல்லை. ஸோ இந்த மாதிரி வண்டி தான் வந்துட்டு நம்ம காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது. இதில் தான் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஸ்டெடினஸ் கிடைக்கும். இது என்ன ப்ரைஸ் வரும் சிஸ்டர்? இது இப்போ ப்ரைஸ் வந்து 650 வரும். 650 தான் இல்லைங்க? ஆ, 650 தான் வரும். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வெஜிடபிள் ரைஸ் தான். அவங்களுக்கு அவங்க வாயில் வச்சிட்டாலும் எதுவும் ஆயிராது. இப்படி பிடிக்கும்போது இப்படி வாயில் வைப்பாங்க, அதனால அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் வராது. இந்த டைஸ் வந்து எல்லாமே ஹீட் ப்ராசஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க, அதனால வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே மேலே போகாது இல்லைங்களா? ஆ, போகாது. வெயில் மட்டும் ஹீட் படாமல் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கணும். ஓகே, ஹீட்டாகிறப்ப அது உருகிரும். ஹீட் ஆச்சுன்னா உருகிரும், உருகிடும். ஓகே, ஓகே. எல்லாமே ஃபுட் கிரேட்? எல்லாமே ஃபுட் கிரேட் பெயிண்ட்ஸ் தான். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து ஹார்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. இது வந்துட்டு 1200 ருபீஸ் ஒரு ஸ்டார்டிங் ரேஞ்சு.
இது வந்துட்டு நார்மலாக ஒரு ஜங்கிள் வுட்டில் பண்ண குதிரை. இப்போ கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் இந்த குதிரை நிறைய வாங்குறாங்க. இந்த ஹார்ஸில் வந்துட்டு நம்ம நேம் வந்துட்டு இந்த இடத்துல எழுதுவோம், இந்த இடத்துல வந்துட்டு நேம் எழுதி கொடுப்போம் கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு. ஓ, கேட்குற நேம் கேட்குற நேம் வந்துட்டு குழந்தையோட நேம் எல்லாம் எழுதி கொடுத்துருவோம். அடுத்து வந்து இந்த குதிரை, இது வந்து யூனிகார்னு. இதில் இருக்கிற இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணும்னா நம்ம எடுத்து வாஷ் கூட பண்ணிக்கலாம், தேவையில்லாம் நம்ம கழட்டி வச்சுக்கலாம், வெல்க்ரோ. இது வந்து ராக்கிங் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மகிட்ட டாப் செல்லிங் ப்ராடக்ட் இது. இதுவும் வந்து கலர் வந்துட்டு அவங்க கேட்குற மாதிரி கலர் கஸ்டமைசேஷனும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் ஒயிட் வித் ப்ளூ, ஒயிட் வித் பிங்க், அந்த மாதிரி நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது, எல்லாமே நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இருக்குது. இது வந்து சிங்கிள் சீட்டர், இது ரெண்டுமே சிங்கிள் சீட்டரு. ஸோ ஒரு சிலர் வந்து ட்வின்ஸு வச்சுருக்கிறவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து கேட்டாங்க, ரெண்டு குழந்தைகளுக்கு வந்து விளையாடுற மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக பண்ணது டபுள் சீட்டர் ஹார்ஸு. ஓ, இது வந்து வெயிட் இன்னும் கேரி, நல்லா கேரி பண்ணும், ராக்கிங் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயும் நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருக்குது, அங்கே க்ரீன் இருக்குது, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் கஸ்டமைஸ்டாக கேட்டாலும் இது பண்ணி தருவீங்க? கஸ்டமைஸ்டாக கேட்டாலும் பண்ணிக்கலாம். எல்லா குதிரையுமே வந்துட்டு மினிமம் 100 kg தாங்கும், அதனால் குவாலிட்டி பற்றி கண்டிப்பாக 100 kg தாங்கும், உங்களுக்கு குவாலிட்டி பற்றி எந்த ஒரு டவுட்டுமே வேண்டியதில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேக்னெட்டிக் டார்ட்டு. இதில் வந்துட்டு 6 dots இருக்கும், ஸோ இது 6 dots இருக்குது. ஒரு சிலர் வந்து 4 இருக்கும், ரெண்டு வேரியேஷன் இருக்குது, சைஸ் வேரியேஷன் தான் அது. இது கொஞ்சம் பெரிய சைஸு, அது வந்து ஸ்மால் சைஸு. இதில் ஒரு பக்கம் வந்துட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும், பாயிண்ட்ஸ். இதெல்லாமே இப்போ நம்ம எங்கே அடிக்கிறோமோ அந்த பாயிண்ட்ஸ் நமக்கு. இப்போ எனக்கு வந்துட்டு 19 points, இப்போ வந்துட்டு 2 points, இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் இருக்கும். ரெண்டு பக்கமே வந்து மேக்னெட் தான். இதில் வந்து இப்போ 60 points, இப்போ 80 points. ஸோ இதை வந்து நம்ம ஃபேமிலி இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ணி விளாடலாம். நானே வீட்டில் ஒன்று மாட்டி வச்சு அடிக்கடி போட்டு போட்டு விளையாடிட்டு இருப்பேன், அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது. ஃபேமிலி என்டர்டெயினர், ஃபேமிலி என்டர்டெய்னர். நெக்ஸ்ட்டு உட்டில் வந்துட்டு ஒரு நிறைய கேட்டகரிஸில் வந்துட்டு டாய்ஸ் நிறைய பார்த்துட்டோம். அது போக வந்துட்டு கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து நிறைய இருக்குது, பவுலு, ஸ்பேச்சுலாஸு, அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு காட்டுறேன். கிளாஸ் டாப் மசாலா பாக்ஸு, 3 layers இருக்கும். இந்த 5.5 பெட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் பெட்ஸ் இருக்குது. இதில் 6 packets இருக்குது, 9 packets இருக்குது, 12 packets இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி வேணுங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கா. கிளாஸ் டாப் இது எங்களோட கஸ்டமர் அவங்க கேட்டதுக்காக நம்ம பண்ணியிருந்தோம். இந்த பாக்ஸு நல்லா டெப்த்தாக பண்ணியிருந்தோம். இதில் 9 இருக்கு இல்லைங்களா? ஆ, இதில் 9. இதில் நிறைய பிடிக்கும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 100 gramsே வரும். இதே மாதிரி கஸ்டமைஸ்டாக கேட்டாலும் செஞ்சுருவீங்களா? ஆ, மேக்ஸிமம் பண்ணிட்டு தான் இருக்கும் இப்போ. ஸ்பேச்சுலா செட்டு, இது வந்து ஸ்பெஷல் குவாலிட்டி ஸ்பேச்சுலா செட்டு. இதோட குவாலிட்டி திக்னஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இதில் எல்லா வெரைட்டியும் கிடைக்குங்களா? ஆ, இதில் எல்லா வெரைட்டிஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன ப்ரைஸ் வரும்? இது ப்ரைஸ் ரேஞ்ச் 300 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 6 pieces ஒரு செட்டு, ஒரு சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம். இது 4 in a set. இது ஃபுல்லாக பேம்பூவில் பண்ணது, முங்கில்ல இந்த கனவுல பார்த்தீங்கனாலே தெரியும் பேம்பூவில் பண்ணது. இதெல்லாம் பேம்பூவில் பண்ணது? ஆ, பேம்பூ. நெக்ஸ்ட்டு இது வந்து கட்லரி ஸ்டாண்டு, ஸ்பூன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம், நார்மல் ஸ்பூன்ஸு, ஃபோக்கு, இந்த மாதிரி நைஃபு, அதெல்லாம் இதில் போட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டீ கோஸ்டர், அது வந்து கிளாஸ் மூடி வைக்கிறதுக்கு, கிளாஸ் கடியிலலாம் வைப்பாங்க, அந்த டிசைனோடு வரும். ஓகே, இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீஸ். ஆ, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீஸ். இதில் எவ்வளோ பீஸ் இருக்கும்? மேக்ஸிமம் 6 இருக்கும், 6 pieces இருக்கும். இதில் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிராஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. இது ஓக்லின்னு சொல்லுவோம், இதை இடிக்கிற கல், இடிக்கிறது அந்த மாத்திரை இடிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இஞ்சி கூட இடிக்கிறது, கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் கீழே பாருங்கள், திக்னஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்தளவுக்கு இதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பவுல் செட்டு. பவுல்ஸில் வந்துட்டு நிறைய சைஸஸ் இருக்குது. இது ஒரு சின்ன பவுல், குட்டி பவுலு. இது கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக, இதில் வந்துட்டு ஒயிட் கலரில் வந்துட்டு கார்விங் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸும் இருக்குது. இதில் ஹீட் தாங்குங்களா? கண்டிப்பாக தாங்கும். நெக்ஸ்ட் வந்து சாம்பிராணி பாக்ஸு, இது வந்துட்டு இப்போ வந்த ஒரு புது மாடல். இதில் வந்து சாம்பிராணி பாக்ஸுங்களா? ஆ, சாம்பிராணி பாக்ஸ். இதோ இதில் நம்ம சாம்பிராணி, ஆ, சாம்பிராணி வச்சுக்கிறது. ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டா இது வழியாக மட்டும் இதாகும், இது வழியாக போக வெளியே இதில் இருக்கும். ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். டஸ்ட் ரிமூவ் பண்ணுங்களா? இல்லை, அது ரிமூவ் பண்ண முடியாது, நீங்கள் ஜஸ்ட் எடுத்து கொட்டிக்கலாம். ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி. இது ஸ்டோரேஜ் பாக்ஸ்? ஆ, ஸ்டோரேஜ் பாக்ஸ். சாம்பிராணிலாம் வேணும்னா அதில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம்.
வந்துட்டு ஜுவல்லரி பாக்ஸு. இது வந்து இருக்கிறதுல சின்ன சைஸ், 4 inch ஜுவல்லரி பாக்ஸு. இது வந்து ரொம்ப பெரிய சைஸ் வரைக்குமே அவைலபிள் இருக்குது. நிறைய ப்ரைஸ் வேரியேஷன் இருக்குது ஜுவல்லரி பாக்ஸில். எவ்வளோ பெருசாக கிடைக்கும் உங்களுக்கு? 12 inch. இப்போ ரீசெண்டாக வந்தது 12x8. 12x8 12x8 சைஸு. நெக்ஸ்ட் இது வந்து ஒரு 2-in-1 ஜுவல்லரி பாக்ஸ். ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் இருக்கும். ஓ, ரெண்டு பாக்ஸ் இருக்குங்களா? ஆ, ரெண்டு. இது வந்து மணி பேங்க். இந்த பக்கம் வந்து நம்ம காயின் போட்டுக்கலாம். கீழே வந்துட்டு கீ இருக்கும். கீ வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி காசு எடுத்துக்கலாம். ஓகே, கீ தெரியும். உள்ள கீ இருக்கு. ஆ, உள்ள கீ இருக்கு. இதுவும் வந்துட்டு அதே மாதிரி மணி பேங்க் தான். அதில் வந்து கீ இருந்துச்சு. இதில் வந்துட்டு ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூ போட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு கேண்டி பாக்ஸ். கேண்டி பாக்ஸ் ஜஸ்ட் நம்ம ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட்லாம் போட்டு வைக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பவுல் செட்டு. இது சாரி, பேஸ்கட் செட்டு. பேம்பூங்களா? ஆமாம். ஓகே, இது 3-in-1 வரும். 3-in-1. இதில் வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்குது. இது ஓவல் ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்குது. சின்ன பேஸ்கட் வேணாலும் சின்னதும் இருக்குது. இருக்கிறதுலேயே பெரிய சைஸ்னால் அது இந்த பேஸ்கட் தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கலர் வேரியேஷன்ஸ் வரும். இது கொஞ்சம் சின்னது, இது பெருசு. ஸோ அது கேரி பண்ணிட்டு போகலாம். ஆ, கேரியும் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் பேஸ்கட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வந்து இது ஒரு 2-in-1 பேஸ்கட்டு. ஸோ இப்படி நம்ம கேரியும் பண்ணிக்கலாம். இப்படி மடக்கிறோன்னா இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மடக்கி வச்சுக்கலாம். ஆ, மடக்கி வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஃப்ரூட்ஸ் போட்டு வைக்கிற டைனிங் டேபிள் மேலே அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொலுவில் வைக்கிறதுக்கு, ஷோகேஸில் வைக்கிறதுக்கு, அது போக மினியேச்சர் டாய்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. இது நம்ம வீடியோவில் காட்டணும்னா நிறைய டைம் ஆயிரும். அதனால் நீங்கள் எல்லாமே எங்களோட வெப்சைட்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்துட்டு பார்த்துக்கலாம். கொலுவில் வைக்கிறதுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகான டாய்ஸ்லாம் நிறைய இருக்குது. மரப்பாச்சி பொம்மை எல்லாமே இருக்குது. காரில் வைக்கிறதுக்கான டெக்கரேஷன்ஸும் எல்லாமே இருக்குது. இது வந்துட்டு காரில் வைக்கிறது. நீங்கள் காரில் இதை வந்து டபுள் சைட் செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சிட்டிங்கன்னா கார் மூவ்மெண்ட்டில் இருக்கும்போதெல்லாம் இது ஆடிட்டே இருக்கும். ஸோ கார் மூவ் ஆனாலே அந்த லைட் ஷேக்குக்கு ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கார் டெக்கரேட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு நிறைய டாய்ஸ், ஸ்ப்ரிங் டாய்ஸ் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. இது எல்லாமே ஷோகேஸ் ஐட்டங்களா? இது எல்லாமே ஷோகேஸ் ஐட்டம்ஸ். இது பார்த்திங்கன்னா சாண்ட் கிளாக் பென் ஸ்டாண்டு. விளையாடிக்கலாம் சும்மா. ஆ, இது வந்து பென் ஸ்டாண்டு. ஓகே, இங்கே பென் கேரி பண்ணிக்கலாம். இது இங்கே திரும்பி வச்சு விளையாடிக்கலாம் கேம் மாதிரி. ஓகே ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறதுலாம் நல்லா இது பண்ணுவாங்க. கிஃப்டிங் கொடுக்குறதுக்கு இங்கே நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு மினியேச்சர். இது பார்த்திங்கன்னா இப்படி சுற்றும் போது இங்கே எதாவது தானியம் போட்டோன்னா அதை அரைச்சிரும். அந்த ரெட்ரோஃபீல் இல்லைங்களா? ஆ, அதே தான். இது வந்துட்டு ரோஸ் வுட்லேயே பண்ண டைமரு. இது வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் வந்துட்டு விழுக்கும் கீழே. ஸோ கிஃப்ட் கொடுக்க ஷோகேஸில் டேபிள் மேலே அதெல்லாம் டேபிள் டெக்கராக யூஸ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சவுண்ட் மேக்கிங் டாய்ஸு. அதில் வந்துட்டு ஜைலோஃபோன்ஸ் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு. அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து ஒரு மாடல். இது ஒரு மாடல். இது ஒரு மாடல். நெக்ஸ்ட் வந்து இது ஒரு மாடல். இதில் பின்னாடி வந்து ஸ்டிக்ஸ் கொடுத்துருவாங்க. இது ஒரு மாடல். ஓகே, எல்லா வெரைட்டிலையும் கிடைக்கும். ஆ, எல்லா வெரைட்டிலையுமே கிடைக்கும். எல்லா நோட்ஸ்லையுமே கிடைக்கும். அது வந்து 5 notes. இதில் 8 notes இருக்கும். அதில் 12 notes இருக்குது, 15 notes இருக்குது. அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது வரைக்கும் கிடைக்கும் 12 notes மேக்ஸிமம். 15 15 வரைக்கும், 15 notes வரைக்கும் கிடைக்கும். இந்த மேட் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கையிலேயே பெயிண்ட் பண்ணது. இதெல்லாம் நம்ம ஹாலில், அதாவது கார்டனில் அந்த மாதிரிலாம் கூட நம்ம தொங்க விட்டுக்கலாம். இதோட ஹைட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 4 feet வரும். 4 feet ப்ளஸ் 2 feet வரும். 4 feet 2 inches. 4 feet 2 inches இல்லைங்களா? இதில் வேறு ஏதாவது ஃபோட்டோஸ் கேட்டால் தருவீங்களா? இல்லை இல்லை, இதெல்லாமே ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் தான் மட்டும்தான். இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது சந்திரமுகி இருக்குது, எலிஃபண்ட் இருக்குது, கதக்களி, அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. இது என்ன ப்ரைஸ் வருது சார்? இது இப்போ 700 rupees வரும். 700 rupees. ஸோ கோயம்புத்தூர் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கடையை மறக்காமல் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்தத விட நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக வார வாரம் வந்துட்டே தான் இருக்கும். மறக்காமல் எங்களோட பேஜை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் புது கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஷாப்பில் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஷாப்போட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஷாப்போட லொக்கேஷன்ஸ் இது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் என்னால் ஃபுல்லாக காட்ட முடியல.
இவங்களோட ரெகுலர் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் இவங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் வெப்சைட்ல ரெகுலராக அப்டேட் பண்ணிருக்காங்க. அதோட லிங்க்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி வேற ஒரு யூஸ் வீடியோவில் மறுபடியும் பார்க்குற வரைக்கும் நான் உங்க அண்ணன், நீங்கள் பார்த்துட்டு இருந்தது சைக்கிள் பெல்.